ஹரியானா தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் பரப்புரையில் அனல் பறந்தது. அவற்றில் சில முக்கிய அம்சங்களை தற்போது பார்க்கலாம். யமுனா சமவெளி, சிவாலி மலைத்தொடர் சமவெளி, தென்மேற்கில் அரை பாலைவனம், தெற்கில் ஆரவள்ளி மலைத்தொடர் என நான்கு வகையான நிலப்பரப்பை கொண்டுள்ளது ஹரியானா மாநிலம். நிலப்பரப்பை போன்றே தேர்தலிலும் நான்கு முனை போட்டி நிலவுகிறது. பாரதிய ஜனதா, காங்கிரஸ் கூட்டணி, ஜனநாயக ஜனதா கூட்டணி, இந்திய தேசிய லோக்தள் கூட்டணி என நான்கு முனை போட்டி உள்ளது. பத்தாண்டு கால ஆட்சியில் பாரதிய ஜனதாவுக்கும் காங்கிரசுக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. கடந்த மாதம் 14 குருஷேத்ராவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அக்கட்சியின் கருவூலத்திற்கு சென்றதாக குற்றஞ்சாட்டினார். காங்கிரஸ் அறிவிக்கும் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். இதன் பின்னர் கடந்த 25 சோனிபட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர், நாட்டில் ஊழல் நிறைந்த கட்சி காங்கிரஸ் தான் என்றும், அந்த கட்சி ஹரியானா மாநிலத்தை கொள்ளையடித்து விட்டதாகவும் குற்றஞ்சாட்டினார். செப்டம்பர் 28 ஹரியானாவின் ஹிசார் பகுதியில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் நக்சலைட்டுகளின் கையில் காங்கிரஸ் சிக்கியிருப்பதாக சாடினார். காங்கிரஸ் தலைவர்கள் வெளிநாட்டு பயணங்களின் போது தேச விரோதிகளை சந்தித்து பேசுவதாக குற்றஞ்சாட்டினார். கடைசியாக அக்டோபர் 1 பல்வால் பகுதியில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அயோத்தியில் ராமர் கோயிலை கட்டுவதற்கும் ஜம்மு காஷ்மீரில் அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்தவும் காங்கிரஸ் அனுமதிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தார். காங்கிரஸ் 60-70 தக் தேஷ் பர் ராஜ் கியா. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியும் அவரது சகோதரி பிரியங்கா காந்தியும் பரப்புரை கூட்டங்களில் உரையாற்றினர். செப்டம்பர் 26 ஆசந்த் பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட ராகுல் காந்தி, ஹரியானா மாநிலத்தில் இளைஞர்களுக்கான அனைத்து கதவுகளையும் பாரதிய ஜனதா மூடிவிட்டதாக சாடினார். செப்டம்பர் 30 அம்பாலாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, நாட்டில் நடப்பது மோடி ஆட்சி அல்ல, அதானி ஆட்சி என விமர்சித்தார். நரேந்திர மோடி, அமித்ஷா, அதானி, அம்பானி, டோவல், மோகன் பாகவத். செப்டம்பர் 30 நாராயண்கர் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் உரையாற்றிய பிரியங்கா காந்தி, மாநிலத்தில் பாரதிய ஜனதாவின் 10 ஆட்சியில் விவசாயிகள், இளைஞர்கள், ராணுவ வீரர்கள் என யாருக்கும் எந்த திட்டங்களும் கொண்டு வரப்படவில்லை என குற்றஞ்சாட்டினார். அக்னிவீர் கி ஸ்கீம் லே ஆயே, ஆப் ஜாயே சர்ஹத் பே ஷஹீத் பி ஹோ ஜாயே, ஆப்கே பரிவார் கோ பென்ஷன் நஹீ மிலேகா. நாட்டை தலைநிமிரச் செய்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளை வீதிக்கு கொண்டு வந்து போராடும் நிலைக்கு தள்ளியது பாரதிய ஜனதா அரசுதான் என்றும் பிரியங்கா காந்தி கடுமையாக விமர்சித்தார். பரப்புரை களம் ஓய்ந்த நிலையில் தங்கள் ஆதரவு யாருக்கு என்பதை காட்ட தயாராக இருக்கின்றனர் ஹரியானா மக்கள். புதிய தலைமுறைக்காக ஹரியானாவிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன்.